சமூகத்தின் மீது மக்கள் மீது பரிதாபப்படுகின்ற அனுதாபப்படுகின்ற எவனுமே எக்ஸ்ட்ரீமாக தான் போவான். அந்த வகையில் வீரப்ப தன்னுடைய ஊர் தன்னுடைய ஊரில் இருந்த மக்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை தீர்க்கிறதுனா அதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வேணான்னு போகக்கூடிய நபர் ஆயிட்டார். இது இளம் வயதிலிருந்தே அவருடைய ரத்தத்தில் ஊறி வருது. முதல் கொலை அவர் எதுக்காக வர்றாருன்னா வீரப்பனுடைய சுயநலமும் அதில் இருக்குது. ஆனால் அதை விடவும் அந்த கொலைக்கு அவர் முக்கியமாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பரமசிவன் ஒருத்தருக்கு நான் ஏற்கனவே இந்த வீரப்பன் அவங்க ஊரை பற்றி சொல்லியிருக்கேன். மக்கள் தொடர்பு எதுவுமே இல்லாத ஒரு தனி காட்டுக்குள்ளே இருக்கிற ஊர், அந்த ஊருக்கும் வெளி உலகத்துக்குமான தொடர்புங்கிறது ரெண்டு நாள் பயணம் பண்ணால் தான் போய் அந்த செய்தியை அடைய முடியும் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு ஊர் தொலைவில் இருக்கக்கூடியவர். அந்த ஊரில் வந்து இன்றைக்கு 2023ல ஒரு சின்ன பிரச்சனைக்கான நடந்துருச்சுன்னா பங்காளிகளுக்குள்ளேயோ உறவினர்களுக்குள்ளேயோ ஒரு பிரச்சனை நடந்தால் உள்ளூர்லேயே பேசி தீர்த்துக்கு தான் வருவாங்க. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறவங்க முடியாது. இப்போயே காவல் நிலையம் 36 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் 90 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தது. காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து 185 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நீதிமன்றத்தில் போய் அவங்க வழக்கு நடத்துக்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்போ பேசி பார்ப்பாங்க, ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லுவாங்க, கேட்டால் அது கட்டுப்பட்டு நடந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ரெண்டு தட்டு தட்டுவாங்க. அதுக்கும் அடங்கலாம் கொலை செய்கிறத தவிர வேறு வழி இல்லை. ரெண்டாவது இன்னொன்று, அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு எல்லாருமே வேட்டையாடுறவங்க. வேட்டையில் மானை கொள்கிறாங்க, காட்டருமையை கொள்கிறாங்க, காட்டுப்பண்ணியை கொள்கிறாங்க, முயலை கொள்கிறாங்க, மயிலை கொள்கிறாங்க. வாழ்வியலுக்கான தேவைகளை பிற உயிர்களை கொள்றது. அப்படி கொண்டுகிட்டு இருக்கிறவனுக்கு மனிதனை கொள்வது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு உயிர் தானே. இதை தாண்டி பாசம் அப்படிங்கிற ஒரு பிணைப்பின் தான் மனிதனுக்கு இருக்கிற கூடுதல் தகுதியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான சூழலில் இந்த கொலைகள்ங்கிறது அந்த பகுதியில் தொடர்ந்து காலகாலமாக நடந்துகிட்டு இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வீரப்பன் தனக்கு எதிராக ஒரு பரமசிவம் அப்படிங்கிற ஒரு நபர் உருவாகிட்டுருக்கான். பரமசிவம் ஏற்கனவே பல கொலைகள் பண்ணியிருக்கான். ஒரு சூழல் நம்ம அசந்தோம்னா நம்மளை கொன்றுவோம் அப்படிங்கிற அந்த சிக்கல் வீரப்பனுக்கு வருது. அதை விட அவருக்கு முக்கியமான பிரச்சனைன்னா பெண்கள் மீது ரொம்ப அதீதமான மதிப்பு மரியாதை வச்சிருக்கக்கூடியவர். இந்த பரமசிவம் ஒரு ரோமியோ. அந்த பகுதியில் பலருக்கு பாலியல் தொல்லைகள் காதுக்கு வருது. அந்த கட்டத்தில் குறிப்பாக என்ன வந்து மீதி எல்லாருமே ஒரு ஆள் சிங்கிள் மேன் ஆர்மியாக தான் இருக்காங்க. வீரப்பன் குழுவோடு ஒரு 15 பேர் தொடர்ந்து இருக்காங்க. ஓ, வீரப்பன் மட்டும் ஒரு டீமாக வேலை செய்யறார். டீமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ உள்ளூர் அரசியலிருந்து உள்ளூர் பஞ்சாயத்து நல்லது கட்டதுங்கிற விஷயம் வரைக்கும் வீரப்பனுடைய கவனத்துக்கு வருது. வீரப்பன் சொன்னால் யாரும் மீண்டும் பேச மாட்டாங்கிற அந்த சூழலில் ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டை உருவாகி வர நேரம். அண்ணன் வந்து கூசமாதிகன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஊர் பிரமுகராக இருக்கார். அவர் சொல்லக்கூடியது எல்லாமே மேலிடங்களில் செயலாகம் பெறக்கூடிய சூழல் இருந்தது. செல்வாக்கான நபராக வராது. அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜுகவுடாவுக்கு அவர் வளர்கரமாக இருக்கார். இந்த பக்கம் செங்கப்பாடி இருக்கிற ஒரு 12-13 சின்ன ஊர்களில் இவர் சொல்கிறவங்க தான் பொறுப்புக்கு வருவாங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு வந்துடுறாங்க. வீரப்பனோட அண்ணன் அண்ணன்